எல்லோருக்கும் வணக்கம். தாத்தா தெரியும், நான் தான் பாண்டியராஜன். இந்த நல்ல நாளில் உங்கள்கிட்டலாம் இந்தியா கிட்ஸ் நேயர்கிட்ட பேசுறது ரொம்ப குஷி. நான் பிரித்து சொல்ல முடியாது, ஏன்னா நானும் இந்தியா கிட்ஸ் நேயர். என்னுடைய ஃபோட்டோஸு எந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்தாலும் உன்னை தேடி பார்க்குறது வந்துருச்சா, ஓகே பதிவு. ஏன்னா நம்ம போட்டோவை நம்ம வீட்டில் பார்க்குறதுல உலகமே ஆல்பத்து கொண்டு போய் காட்டுறாங்கன்னா இதை விட என்ன வேணும். பொங்கலை பற்றி சொல்லணும்னா, இந்த பொங்கல் வந்து எனக்கு வந்து நான் பொங்கல் உண்மையிலேயே கொண்டாடாமல் தான் நகர்த்துறேன். ஏன்னா போன வருஷம் என்னுடைய மதர் தவறிட்டாங்க, அதனால் செலிப்ரேஷனாக இல்லை. ஆனால் பிரித்திக்கு இது ஒரு வெற்றி பொங்கல் தான். ஏன்னா முதல் ஒரு 18 குடின்னு ஒரு படம் எல்லா பக்கமும் வந்து நல்லா ஓடுது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு ஃபோனுக்கெல்லாம் வருது, படங்கள்லாம் வந்து கதை சொல்ல வராங்க அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக இருக்கார். அது உற்சாகத்துடைய இன்னொரு நல்ல விஷயமா, இந்த பேட்டி கொடுக்கும்போது சொன்னால் அவர் இன்றைக்கி இரவு துபாய் கிளம்பி துபாய்க்கு போயிட்டு விளையாட்டுலாம் கலந்துட்டு வர போகிறார். அதனால் பொங்கல் நெருக்கத்துலேயே அவருக்கு சந்தோஷமான செய்திகள் நிறையா வருது. அடுத்து பிரதி வச்சு நான் டைரக்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, இப்போ அவருக்கே நிறைய டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லியெல்லாம் கேட்கும்போது நான் டேட் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாப்பில்ல, சொன்னால் 9000 நான் கேட்காம வேறு படம் பண்ணுறேன்னு அனுப்பிச்சிட்ருக்கேன். எப்படிலாம் நான் அந்த புகைப்படங்கள் வந்தோடனே சந்தோஷப்படுவோம்னு எங்கள் வீட்டிலலாம் பார்ப்பாங்க. ஏன்னா எந்த விழாவில் நாம் இருக்கிறோம், இந்த விழாவுக்கு போனோன்னா விழாவுக்கு போன இடத்துல மேடை கூப்பிட்டாங்களா, அது தவிச்சிட்ருப்போம், உங்களை கூப்பிடுவாங்களா கூப்பிடுவாங்களான்னு கூப்பிடுவாங்க. அப்போ போய் பேசும்போது என்ன பேசுனது தெரியல, கை கால் ஓடல அப்படின்னு உளறிட்டு வருவோம். சில இடங்களில் பார்த்தா கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க கடைசியில் நம்ம ஸ்லிப்பில் எழுதி பாக்கெட்டில் வச்சுருப்போம் இப்படிலாம் பேசுறதுக்கு. அப்புறம் பார்த்தா சரி கூப்பிட்ற மாதிரி நம்ம இல்லை, அவன் மனசு தேத்திக்கும். இன்னொரு முடிவுக்கு நான் வந்துட்டேன், எப்பவும் பேப்பர்லாம் வச்சு ரெடியாக ஸ்பீச்லாம் வச்சுருப்போம், பேசுறதுக்கு விஷயம் வச்சுருப்போம், கூப்பிட்டா சந்தோஷம் கூப்பிடலையா ரொம்ப சந்தோஷம் அப்படி தான். அந்த விஷயத்தில் வாரத்துக்கு ஒரு முறை எங்களை சந்தோஷப்படுத்துறதுன்னா இந்தியா கிட்ஸ். எந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தாலும் மறுநாள் பார்க்க காலைல பார்த்தா ஃபோட்டோ இருக்குது, ஓகே எத்தனை போட்டோண்ணா இவ்வளோ போட்டிருக்காங்களா, ஓகே ஓகே அப்பா அந்த ரேஞ்சில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு எங்களை எந்த இடத்துல இருக்கிறோன்னு கணிக்கிறதுக்கு எங்களை ஒரு கணக்கு போட்டு பார்க்குறதுக்கு இந்தியா கிட்ஸ் பெரிய உதவியாக இருக்குது. இந்தியா கிட்ஸுக்கு ஒரு மீண்டும் மீண்டும் நன்றி கலந்த பொங்கல் வாழ்த்துக்கள்.